அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். திக்ர் திக்ர் எம்முடைய வாழ்க்கையை விட்டு தூரமான ஒரு காரியம், எம்முடைய வாழ்க்கையின் அமல்களை விட்டு தூரமான ஒரு காரியம். ஏன்? இவன் வாழ்க்கையில் நேரமே கிடையாது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கெல்லாம் வாழ்க்கையில் நேரம் இருந்தால் தானே, நான் அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கெல்லாம் நேரம் கிடையாது. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நன்மைகளை அறிவித்து தரட்டுமா? அது எப்படி? உங்களுடைய அரசனிடத்திலே உங்களை பொருந்த வைக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே அந்தஸ்துகளை உயர்த்தும், தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதை விடவும், எதிரிகள் உங்களை வெட்டுவதை விடவும், நீங்கள் எதிரிகளை வெட்டுவதை விடவும், ஜிஹாதை விடவும் சிறந்த ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா? இவைகளை விடவெல்லாம் பெரியாமலா? அது என்ன? அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள். இறுதியாக, எம்முடைய சமூகம் மறந்த ஒன்று, எம்முடைய சமூகம் அலட்சியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, ரமதான் மாதத்தில் அதிகமாக பேணப்பட்டு அல்லாஹ்விடத்திலே எம்மை நெருக்கத்திலே உட்படுத்தக்கூடிய ஒன்று, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய தாய் தந்தையும் சொர்க்கத்துடைய வாசல்கள். அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் சொர்க்கம் நுழைய முடியாது. அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அவர்களை அடைத்து விட்டால் அல்லாஹ் நரகத்தை தவிர உங்களுக்கு எதையும் கூலியாக கொடுக்க மாட்டான். அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு எனக்கு ஒரு அமல் இல்லை, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை தவிர. இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்தல் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம். அல்லாஹ்வை வணங்குங்கள், இறை வைப்பில் இருந்து விலகி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். குர்ஆனுடைய எத்துணை வசனம் பேசுகிறது தெரியுமா? எம்மிலே எத்துணை பேர் பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவினை செய்தவர்கள், பெற்றோர்களை காயப்படுத்தியவர்கள், வயதை அடைந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு சரியான முறையில் கவனிப்பை செலுத்தாதவர்கள் எத்துணை பேர், எத்துணை பேர். லா இலாஹா இல்லல்லாஹ். இவர்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தாலும் அதற்கு எந்த கூலியும் இல்லை. இவர்கள் ரமதானுடைய மாதத்தில் தொழுதாலும் அந்த தொழுகையில் எந்த கூலியும் இல்லை. இவர்கள் அல்லாஹுவை எவ்வளவு நெருங்கினாலும் இந்த செயல் இவர்களுடைய வாழ்வில் இருக்கும் வரை அல்லாஹுவை இவர்கள் ஒரு கடுகளவு கூட நெருங்க முடியாது. பிர்ருல் வாலிதைன், அவ்வளவு கண்ணியமான ஒரு அமல் உதாசனப்படுத்தப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. பெற்றோர்களுடைய வெறுப்போடுதான் இன்று பல பிள்ளைகள் வாழ்கிறார்கள். வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களை கவனிப்பதெல்லாம், இவர்களுடைய வாழ்க்கையுடைய நேரங்களை அதற்கு கொடுப்பதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரம். சிறு வயதிலிருந்து அவன் வயதை அடையும் வரை தன் வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்த பெற்றோருக்காக இவன் வயதை அடைந்ததற்கு பிறகு ஒரு 5 நிமிடம் கொடுப்பது இவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாரம். அல்லாஹ் எம்மை மன்னிப்பானாக. இது போன்ற நல்ல அமல்களை கொண்டு ரமதானை நாம் சந்தித்தால்தான் இந்த ரமதான் எம்மை கண்ணியமான முறையில் அதற்கு உரித்தான தகுதியோடு எம்மை சந்திக்கும்.